السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله من خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. سنگے کوئی ہے پیرے اور گلے انبر چوچہ ہو در گلے تنگل بڑی ہے اللنگل اللند عوضانی تکنڈر کے کوئی ہے تائی مارکے سب ہو دے گلے اللہم اللہ اللہ ہمیں پیر ارلوم நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறத்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கையான பெருமக்களே, ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமதான் முபாரக் எட்டாம் நாள் இது. இன்றைய தினம் அர்மந்த அசஹாபுகளினுடைய தொடரிலே நான் நேற்று சொன்னது போன்று செய்தான் இசஹாக்குல் ஹனவியி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அவர்களை பற்றி என்பதை விட அவர்களுடைய தாயாரை பற்றிய செய்திகள் தான் இதிலே அதிகம் இருக்கிறது. தாயாரை சொல்லி குறிப்பிடும் பொழுது உம்மு இசஹாக்குல் ஹனவி, இசஹாக்குல் ஹனவியினுடைய தாயார் என்று குறிப்பிட்டு, அவர்களும் அவர்களுடைய சகோதரரும் அதாவது இசஹாக்குல் ஹனவி ரழியல்லாஹு தஆலா உடைய மாமா, உம்மா கூட பிறந்த சகோதரர், இருவருமாக ஹாஜரத் மின் மக்கா துரீது மதீனா ஹிஜ்ரத் போனாங்க. மதீனா ஷரீஃபை நோக்கி ஹிஜ்ரத் போறாங்க மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா ஷரீஃப் போயிட்டாங்க. மதீனா ஷரீஃப் போனதற்கு பிறகு இங்கே இந்த உம்மு இசஹாக்குல் ஹனவி இருக்காங்க இல்லையா, இந்த உம்மு இசஹாக்குல் ஹனவி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவருடைய கணவர் இஸ்லாத்துக்கு வரலைங்கிறது மட்டுமல்ல, கடுமையான கொடுங்கோளராகவும் இருந்தார். ரொம்ப கடுமையானவராக இருந்தார். அனுசரித்து போகக்கூடியவராகவும் இருக்க இல்லை. சாதாரண காலங்களிலேயே அவர் ரொம்ப ஆபத்து செய்யக்கூடியவராக இருப்பார். இப்ப இஸ்லாத்தை வேற இவங்க ஏத்துட்டாங்களா, அது அதாவது தாங்க முடியல. நாம் ஏற்கனவே சொன்னது போன்ற கடந்த உரைகளை நம்ம சொல்லி காட்டி இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கு வருவதின் காரணத்தினால் திருமணமனம் பசுகாகாது, முடியாது. அது பின்னால்தான் அது என்ன செய்த சட்டம் வந்ததுங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த வகையில் இசாக்குல் ஹனவி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஜ்ரத் போகிறாங்க. இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய தந்தை வரல, கல் வரல. இப்படி போகும்போது யாரோட போகிறாங்க, தனியாக போக முடியாது ஒரு பொம்பளை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய சகோதரரை அழைச்சிக்கிட்டு போனாங்க. தன்னுடைய கூட பிறந்த சகோதரரை அழைச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்படி போகக்கூடிய வழியில் ஒரு இடத்துல திடீர்னு ஞாபகம் வருது, கொஞ்சம் தூரம் போனோடனே ஞாபகம் வருது, தன்னுடைய சகோதரியை பார்த்து சொல்கிறாங்க, தங்கச்சி நான் வந்து இது செலவுக்கு பணம் எடுத்து வச்சு அதை வச்சுட்டு வந்துட்டேன், போகிற வழியில் செலவுக்கு வேணும் இல்லையா, போய் சேரத்துக்கு ஒரு வாரம் ஆகும், காசு எடுத்து வச்சேன் அதை திருப்பி அதை வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் இங்கே இருங்க. அது ஓரளவு பாதுகாப்பான இடம்தான், ஆட்கள் இருக்கக்கூடிய இடம், வைங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் இருங்க, நான் போய் என்ன செஞ்ச நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்று சொல்லும் பொழுது உம்மு இசஹாக்கு சொன்னாங்க, நீங்கள் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம
ரகசியமாக வெளியில் வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பட்ட பகலில் உள்ள போனீங்கன்னு சொன்னால் அந்த பாகி இருக்கிறான் அந்த கெட்டவன் தன்னுடைய கணவனை சொல்கிறாங்க, அவன் உங்களை பார்த்தன்னா கொண்டு போட்டுருவான், பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை. அவன் அப்படிப்பட்ட பொல்லாதவங்க உங்களுக்கு தெரியும். அதுவும் என்ன, தன்னுடைய சகோதரி அவனுடைய மனைவி நான் அழைச்சிட்டு போகிறேன், மதீனா ஷெரீஃபுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னால் சும்மா விடமாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையானவனாக இருக்கிறான். ஆகவே அதை நீங்கள் யோசிக்கங்கும் போது இல்லை நான் பார்த்துக்கிறேன். திரும்பவும் சொன்னாங்க, இன்னி அஹிஷா அலைக்கல் ஃபாசிக அஞ்சுலக்க தனி சௌஜகா. இல்லை இல்லை, எனக்கு பயமா, என்னுடைய கணவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார், யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டார், வர்ற விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான் வெட்டி வீசிடுவார். எனவே இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே என்று சொல்லும் பொழுது நம்ம எதாவது சமாளித்து போவோமே, பசியோ பட்டினியோ கிடைக்கிறத கூடோ கஞ்சோ ஓர வழியில் எதாவது சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போவோமேனு சொல்லி பார்த்தோம். இல்லை இல்லை, எவ்வளோ இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்குது, ஒரு வார பயணம், அந்த ஒரு வார பயணத்துக்கு நம்ம காசு இல்லாமல் போக முடியுமா, அதெல்லாம் சரிப்படாது, நாம் எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடல நான் பார்த்துக்கிறேன் என்ன அவர் புறப்பட்டு போயிட்டார். போனால் இப்போ போனான்னு வைங்க, போனால் காலையில் போகிறாங்கன்னு வச்சுக்கிட்டு உதாரணத்துக்கு ஒரு மகரிப்புக்கு முன்னால் வந்துடலாம், அவ்வளோ தூரத்தில் தான் வந்திருக்கிறாங்க, போனாங்க ஆனால் மகரிப்புக்கு முன்னால் வரல, அந்த இரவு கழிஞ்சிட்டு வரல, மறுநாளும் கழிஞ்சிட்டு வரல, மூணாவது நாளும் கழிஞ்சிச்சு. அப்போ மக்கானது ஒரு ஆள் அப்படி போகிற தெரியாதான் போக போகும்போது இங்கே உம்மை சஹாக்கு உட்காந்துட்டிருக்கிறத பார்க்குறாங்க. என்ன உம்மை சஹாக்கு இங்கே உட்காந்துக்கிட்டிருக்கிறீங்க, அவர் தெரிஞ்சவர் தான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவரா இல்லையாங்கிறதா தெரியல, ஆனால் விவகாரம் இல்லாத ஆள். உம்மை சஹாக்கை பார்த்து கேட்குறாங்க, உம்மை சஹாக்கு நீங்கள் ஏன் எங்களை உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நான் என்னுடைய சகோதரன் நான் என்ன செய்கிறேன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் புறப்பட்டு மதீனா ஷரீஃப் போனோம், போகிற வழியில் நாங்கள் வந்து செலவுக்காக வச்சுருந்த பணத்தை அவர் வச்சுட்டு வந்துட்டார், அதை எடுக்கிறதுக்காக போகிறார் அப்படின்னு சொல்லும்போது லா ஆஃப் லக், அப்படியா கதை, அவர் திருப்பி ஒன்றும் வரமாட்டார், உங்கள் சகோதரர் என்ன செய்ய மாட்டார், திருப்பி வரமாட்டார், உங்கள் கணவர் அவரை கொண்டுட்டார், அவர் பார்த்துட்டார், இது தெரியாது எனக்கு, ஆனால் ரெண்டு பேருக்கு இடையில் தகராறு வந்ததுங்கிறது தெரியும், உங்களுடைய கணவர் உங்களுடைய சகோதரர் கொண்டு போட்டார் என்பதும் எனக்கு தெரியும் என்றதும் இவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ தனியாக சமாளிச்சுட்டு தன்னந்தனியாக மதீனா ஷரீஃபுக்கு நினைச்சாங்க வந்து சேர்றாங்க. அப்படி வந்து சேர்ந்த பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹஸானாயி வீட்டில் இருக்கிறாங்க, ரழியல்லாஹு தஆலா, அங்கே போய் சந்திக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் உது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து வந்து ஒரு வகையான திக்பெருமை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்க, தன்னுடைய சகோதரை இழந்ததுனால, அதுவும் தன்னந்தனியாக இவ்வளோ தூரம் பிரயாணம் வந்ததுனால ஒரு வகையான பிரமை, ஒரு பயன்ற நிலையிலே அப்படியே வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி நிற்கிறாங்க. வந்து சொன்னாங்க, யாரோ சொல்லலாம், அப்படி அவி ஒம்மி நாயகமே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என்னுடைய கணவர் என்னுடைய சகோதரர் கொண்டு போட்டாரு, நாங்கள் இப்படி புறப்பட்டு வந்தோங்கிறத ஒரு வகையாக திக்கி திணறி சொல்கிறாங்க. அவங்களுடைய முகமெல்லாம் பேதரிச்சு போய் இருக்கு, ரொம்ப தடுமாற்றம் அடைந்து உள்ளமெல்லாம் பயந்த நிலையில் இருக்கிறாங்க. இங்கே மதீனா ஷரீஃபில் யாரும் இல்லை, அவங்களுக்கு நேரம் வந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு புகழிடத்தை ஏற்படி கொடுத்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்த போது தன்னுடைய தனக்குன்னு இருந்த ஒரு துணை இப்படி போயிடுச்சு, என்ன நினைச்சாங்க, ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. அப்படி வந்துதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட முறையிட்டாங்க, முறையிட்டு அப்படியே முறையிட்டுட்டாங்க, தன்னுடைய செய்தி எப்படியே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதோட அது முடிஞ்சது. திக்பரமை எப்படி அப்படியே நிற்கிறாங்க, ஒரு ஜாதியாக ஒரு மனநிலை தவறியவர் போன்று அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. சல்லல்லாஹு ஒது செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒது செய்து கொண்டிருந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த உம்மை சஹாக்கர் ரழியல்லாஹு தஆலா அந்த பெண்மணி அப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க, நினைச்சா ஒரு பார்வை என்ன நினைச்சாங்க, அப்படி பார்க்குறாங்க, அப்படி பார்வை பார்த்துட்டு அவங்க அப்படியே திகைப்படைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு கை நிறைய தண்ணி அள்ளி படான்னு மூஞ்சில் அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த இதில் இருந்து அந்த பயம் அச்சம் எல்லாம் அதற்கப்புறம் என்ன செஞ்சிருச்சு, நீங்கிடுச்சு, நீங்கள் தியானமான நிலைமைக்கு வந்தாங்க என்று நம்ம அந்த வரலாற்றில் குறிப்பு பார்க்குறோம். இப்போ நாம் சில இடங்களில் பார்த்தா அந்த ஓதி பார்க்கறதுக்கான போகும்பொழுது அவங்க தண்ணியை ஓதி படாண்ட முகத்தில் அடிப்பாங்க, அப்போ அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அது வழமையில் இருந்திருக்கு, செல்லதான் அலீசன்ருந்தாங்க ஒது செஞ்ச தண்ணியை கையில் வச்சு என்ன செஞ்சுக்கிறாங்க, முகத்தில் பட்டுன்னு அடிச்சிருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் எதிர்பார்க்காத விதத்தில் செல்லதான் முனைவர் செல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, கை நிறைய தண்ணி எடுத்தாங்க, கொஞ்சம் இல்லை கை நிறைய தண்ணி எடுக்கிறாங்க. செல்லதாசன் உடைய சின்னத்தை வந்து அப்போ கை நிறைய தண்ணி எடுத்து பண்ணிப்பீங்க, அதை கொண்டு படாமல் என்ன செய்யிட்டாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சட்டுன்னு என்னுடைய
மேலே அடிச்சிட்டாங்க, முகத்தில் அடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்ய ஒரு வகையான ஒரு தெளிவு எனக்கு ஏற்பட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தாயாக திகழ்ந்தவர்கள் தான் உம்மு இஸ்ஹாக்குல் கனவியர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ இஸ்ஹாக்குல் கனவியர் ரழியல்லாஹு தஆலாவுடைய வரலாறு பற்றி இல்லை, ஆனால் அவங்களுடைய உம்மாவை பற்றி உண்டான செய்திகள் தான் இதில் இருக்கு. அப்படி ஒரு சஹாபி இருந்திருக்கிறாங்க, இஸ்ஹாக்குல் சையிதுனா இஸ்ஹாக்குல் கனவியர் ரழியல்லாஹு தஆலா. கனவிங்கிறது அவங்களுடைய குடும்ப பேர், அவங்க பேர் இஸ்ஹாக்கு ரழியல்லாஹு தஆலா. அதற்கு பிறகு என்ன கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்து ஏற்பட்ட பொழுது அந்த வஃபாத்தை இந்த உம்மு இஸ்ஹாக் என்ற பெண்மணியால் தாங்கிக் கொள்ள முடியலை. அப்படியே ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்றது, இது ஒரு உலகமா என்றெல்லாம் அப்படியே திரும்ப அவங்களுக்கு நம்ம பழைய நிலை என்ன ஒரு வகையான ஒரு பேதமாக மனப்பேதகம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஒரு நரம்பு தளர்ச்சி மாதிரி ஏற்பட்டு போச்சு. அவங்க கண்களில் வந்து கண்ணீர் என்னசின்னு கேட்டால் கண்ணீர் முட்டி இருக்கும், அதாவது ஒரு குளம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கண்ணீர் இருக்கும். ஆனால் கண்களுக்கு கன்னத்தில் ஓடாது, கன்னத்தில் என்ன செய்யறது ஓடலை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு அஜாயமான நிலை அவங்களுக்கு, இந்த கன்னத்தில் இப்படி ஓடிடாது. கண்ணில் பார்த்தேன்னு சொன்னால் கண்ணில் வந்து வந்து தண்ணி கண்ணீர் வந்து என்ன செஞ்சுக்கும், அப்படி முட்டிக்கிட்டு நிற்கும். ஆனால் கண்ணில் கீழே இறங்கி வர்றது அந்த தண்ணி எப்படி போகுதுங்கிறது தெரியாது. இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. இதை குறித்து சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முகத்தில் அடிச்சாக பாருங்க தண்ணி, அதற்கு பிறகு அவங்களுக்கு கண்ணத்துல கண்ணீர் என்ன செய்யறது ஓடுறது, அவங்க அழுதுகிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அறுபதுல ரொம்ப திக்பரமே இருந்தாங்களே, அப்போ அழுதுகிட்டு கண்ணீரத்துல கண்ணீர் வடிந்து இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப தண்ணியை கொண்டு அடிச்சாங்களோ அவங்க கண்ணத்துல என்ன செய்யறது இல்லை, கண்ணீர் வடிவது இல்லை. அப்படி ஒரு ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருந்தது என்று அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இனி அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செய்தினா அசது பினு சுராரா. அசது அசதுனா சிங்கன்னு அர்த்தம். செய்தினா அசது பினு சுராரா இன்னொரு சஹாபி இருக்கிறாங்க, அசாதி பினு சுராரான்னு ஒரு சஹாபி இருக்கிறாங்க. இன்ஷால்லாஹ் அதை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ 29வது நம்ம பார்க்க இருக்கிறது செய்தினா அசது அசதி பினு சுராரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு குறிப்பை பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் அவங்க சொல்றாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் இவங்க என்ன செய்ய, அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் இவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா உரிஜ பி இல ஸமாயி இன்தஹா பி இல கஸ்ரின் மின் லுலுவின் வ ஃபிராஷுஹு மின் ஸஹபின் யதலக்லக் வ ஊஹிய இலைய. அதாவது என்னை மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட போது, சிவதாசு மேராஜ் போனாங்களா இல்லையா, மேராஜுக்கு என்னை அழைத்து செல்லப்பட்டு நான் வானத்தை கடந்து சென்றேன். ஒரு அற்புதமான மாளிகை, முத்தாலான மாளிகை, முத்தினாலான ஒரு மாளிகை, அதை நான் பார்த்தேன். அதனுடைய விரிப்புகள் எல்லாமே தங்கத்தால் இருக்கிறது. இப்ப நம்ம பாயை விரிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா, அது போல அங்க தங்கத்தால விரிச்சு வச்சுக்கிது, பாயெல்லாம் தங்கத்துல இருக்கு. அப்போ மங்கைகள் எல்லாருக்கும் ஆகமாக்கப்பட்டது, தங்க வெள்ளிலாம் எல்லாருக்கும் ஆகமாக்கப்பட்டது. பாயே தங்கத்தால் இருக்குது, பில்டிங்கே முத்தால் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை நான் பார்த்தேன். எனக்கு ஒரு வகை அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில், என்ன செய்ய மேராஜுடைய சமயத்திலையும் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது. நாயகமே உங்களுக்கு மூன்று சிறப்புகளை நாம் இப்போது வழங்குகிறோம், மூன்று சிறப்புகளை நம்மள அவார்டு கொடுக்குற மாதிரி அல்லாத அவார்டு கொடுக்குறான். என்ன அவர் மாதிரி முதலாவது, ஒன்றாவதாக செய்யுதுல் முஸ்லிமீன், எல்லா முஸ்லீம்களுக்கும் நீங்கள் லீடர். அப்படின்னா ஆதம் அலி இஸ்லாம் காலத்திலிருந்து வாழ்ந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் லீடர். இப்போ இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களாக இருக்கக்கூடிய தக்குவாதாரிகள் இறையச்சம் மிகுந்தவருடைய இமாமாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓ காயிதுல் ஹுர்ரில் முஹஜ்ஜிலீன், கை கால் பிரகாசமானவர்களை அழைத்து செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்னா ஒரு அழகாக செஞ்சா, நம்ம ஏற்கனவே சொன்னமே, ஒதுவை அழகாக செய்தால் அவர்களுடைய முகம் கை கால் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று. அப்படி அந்த நிரப்பமாக ஒதுவை செய்யும் போது அப்படி இருப்பார், அவர்களை சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய லீடராகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்று அந்த சமயத்தில் எனக்கு வகை அறிவிக்கப்பட்டது. சையீதுல் முஸ்லிமீன், இமாமுல் முத்தகீன், வகாயிது ஹுர்ரில் முஹஜ்ஜிலீன் என்ற அந்த பட்டம் எனக்கு சூட்டப்பட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இனி நாம் அடுத்து 30வதாக பார்க்கக்கூடிய இந்த சஹாபி செய்யதுனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு, ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபி, ரொம்ப முக்கியமான ஒரு சஹாபியா இருக்கிறாங்க. அஸ்அத் இப்ப நம்ம பேர் வைக்கலாம், சயீதுன்னு நம்ம பேர் வைக்கிறோம். சயீதுன்னா சீதேவின்னு அர்த்தம், சயீதுன்னா சீதேவி, அஸ்அத்னா ரொம்ப பெரிய சீதேவி அப்படின்னு அர்த்தம்.
ஆக அசாது நம்ம என்ன செய்யலாம் பெயர்களை வைக்கலாம். இந்த அசாது இப்னு ஜுரானா ரலியல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான வரலாற்றில் இடம்பெறுறார். பிந்தைய காலத்தில் இவங்க இல்லை, ஆரம்பத்திலே இவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியம் எப்படின்னு கேட்டால் அன்சாரி இஸ்லாமா, அன்சாரிகளிலேயே நம்ம ஏற்கனவே சில உபயோகம் பண்ணவங்கலாம் சொன்னோம், அவங்க எல்லாம் முதலாவதாக அந்த பட்டியலில் இடம்பெறுகிறாங்க. முதலாவதாக இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவர்களில் இடம்பெறாங்க. ஆனா அன்சாரிகளிலேயே முதல் ஆள் யாருன்னு கேட்டா அசாத் இப்னு ஜுரானா. இந்த சாமியம் அசாத் இப்னு ஜுரானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான அன்சாரி தோழராக இருக்கிறாங்க. இவங்க எப்படி இஸ்லாத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டா அசாத் இப்னு ஜுரானா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களினுடைய நண்பர் தக்வான் இப்னு அப்துல் கைஸ் அவங்களும் சாமிதான். தக்வான் இப்னு அப்துல் கைஸ் இந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறான்னு கேட்டா மக்காவுக்கு ஒரு வேலையா போறாங்க. இந்த மக்காவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா அந்த மதீனா வாசிகளுடைய ஒரு வழக்கம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அங்கே தன்னுடைய நண்பர்களை ஏற்படுத்தி வச்சுக்கிடுவாங்க. ஏற்கனவே அங்க என்ன செய்வாங்க, வியாபாரத்துக்கு போனா அங்க அந்த வீட்டில தான் தங்குவாங்க, அந்த வீட்டில தான் சாப்பிடுவாங்க. ஆக வியாபார கொடுக்கல் வாங்கல அந்த ஊர்ல செய்யறதா இருந்தா அவர்கள் மூலமாக செஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டோம், மக்காவுக்கு வந்தாச்சு, இவங்க மதீனா வாசியா இருக்கிறாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு போறோம், நாளைக்கு ₹20 திருப்பி தரணுமா இல்லையா? பொருளை கொடுத்தா அந்த பொருளுக்கு பணம் தரணுமே, 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு தருவாங்க. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல பொறுப்பு யாரு அப்படிங்கறதுனால மக்களை ஒரு ஆளை ஏற்படுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி இந்த மக்காவாசிகளும் மதீனாவை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வியாபாரம் செய்ய போறதா இருந்தா அப்படி ஏற்படுத்துறது வழமையா இருக்கு. அப்ப அந்த வகையில அவர்கள் ஒத்துபத்திபுனு ரபியா வீட்டுலதான் இருக்கிற வழக்கம். இது இஸ்லாத்துக்கு பரம எதிரியாக திகழ்ந்தவன் தான் உத்துபத் இப்னு ரபியா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனுக்கு கேடாக துவா கேட்டான். இந்த உத்துபா உத்துபா ஷைபான்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்ப எல்லாரும் அந்த பதில்ல எல்லாம் வெட்டப்பட்டு போனான். இந்த உத்துபத் இப்னு ரபியா வீட்டுலதான் என்ன செய்வாங்க, அசாத் இப்னு ஜுரானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்குவார்கள். தங்குறனா இவங்க போய் போவாங்க, போனா அப்பதான் அவங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்னால கடிதம் போட்டுட்டு போறதும் போன் பண்றதும் அந்த வசதிகள்லாம் அந்த காலத்துல இல்லை. எனவே என்ன செய்யறது, சில சமயங்கள்ல கொஞ்சம் ரொம்ப பெரிய பணக்காரர்களாக இருந்தா தாங்க வர்றாங்க அப்படிங்கறத தன்னுடைய பணியாளர் மூலமாக சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குதிரையில் அனுப்பி சொல்ல சொல்லிடுவாங்க. இது நடக்கும். இல்லைன்னு சொன்னா பெரும்பாலும் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்படிலாம் அனுப்புறது இல்லை, நேரம் போய் அங்க போய் இறங்கிறதுதான். அப்ப அந்த நேரத்துல அவர் வெளியில போயிட்டா என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி வரும். இது அவங்களுக்குள்ளே தெரியும், இந்தந்த காலத்துல இவர் வருவாரு, இந்த மாசமா இருந்தா இந்த மாசத்துல இவர் வருவாரு, இந்த மாசத்துல நாம அங்க போவோம், மதீனாசிரி போவோம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமா இருந்து அப்படி ஒரு நடைமுறையில இருந்து. இந்த மாசமா ஷபால் மாசமா, ஷபால் மாசமா நீங்க அசாது வருவாரு, ஏதோ வந்து சேருவார், இப்படி ஒரு பழக்கம் இருந்து அவர்கள்ட்ட. அந்த வகையில அசாது குரு ஜுரானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வியாபாரம் நிமித்தமாக தன்னுடைய தோழர் தக்வான் அவங்களும் சஹாபி செய்யினா தக்வான் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட பிரயாணம் போறாங்க. போனா அங்க மக்காவுக்கு உள்ள நுழையும் பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி கேட்கறாங்க, இப்படி ஒரு நபி வந்திருந்திருக்கிறாங்களா, அவங்க சத்தியத்தை எடுத்து சொல்றாங்களா, இஸ்லாமா அப்படியா, ஆனா அவங்கள பொய்யர் என்று மக்கா வாசிகள் சொல்றாங்க அப்படிங்கிறது பெரிய குகுடைய செய்திகளா இருக்கு. என்னடா ஒரு வருஷம் ஒவ்வொரு தடவை வரும்போது, எந்த தடவை வரும்போது இந்த செய்திகள் கேட்க இல்லை, ஆனா இந்த தடவை நிறைய செய்திகள் காதல விழுது. என்ன இப்படி எங்க பார்த்தாலும் இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எல்லாரும் பேசுறாங்களே, சரி என்னங்கிறது நாமும் போய் பார்த்து வருவோமேன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் அங்கே போயிட்டாங்க. ஒத்துபாட்ட போகாம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க தங்கி இருக்கிறாங்கிறத கேட்டுக்கொண்டு மெதுவா அறிந்து கொண்டு அவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, சந்திச்சாங்க. சந்திச்ச போது முஹம்மதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க, என்னமோ நீங்க மார்க்கன்னு புதுசா கொண்டு வந்திருக்கீங்களா, நான் உங்களை நபிங்கிறீங்களா, இறைவனுடைய தூதருங்கிறீங்களா, இறைவனிடம் இருந்து வசனம் வருகிறது என்கிறீர்களா, இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்றாங்க, இதனால ஊர்ல பெரிய ஃபித்னா குழப்பங்கள் பல முசீபத்துகள் ஏற்பட்டிருக்குது அப்படின்லாம் மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பல பேர் நல்லதாகவும் பேசுறாங்க, பல பேர் கெட்டதாகவும் பேசுறாங்களே, இது விஷயமா உங்கள்கிட்ட நாங்களும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கறது உங்கள்கிட்ட நேரா வந்திருக்கிறோம் என்று சொன்ன பொழுது ஃபாரத அலைஹிமல் இஸ்லாம் அந்த ரெண்டு பேருக்குமே இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, நான் யாரு, என்னுடைய எனக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் என்ன, எப்படி வாழணும்,
என்று இஸ்லாம் பற்றி உன்னால முழு விவரத்தையும் சொல்லி உக்கரா அலைஹிமல் குர்ஆன வசன வசனத்தையும் ஓதி காட்டிய பொழுது அதில் இருந்த அந்த நூறு பிரகாசம், அதில் இருந்த வசீகரம், இது அந்த ரெண்டு பேரையும் இஸ்லாத்தின் பால் இழுத்தது. அந்த ரெண்டு பேருமே இஸ்லாத்து தழுவிட்டாங்க. யாரும் அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய சகோதரர் ஜக்வான் இப்னு அப்தி கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் இஸ்லாத்தை என்ன செய்யறாங்க, தழுவுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தாங்க, இதுக்கு பிறகு நம்ம உத்துபா வீட்டுக்கு போனா இனி பிரச்சனையா போயிடும், நீ வியாபாரம் ஆனா ஒண்ணு வாங்கினா நம்ம இதோட என்ன செய்ய வேண்டியதான், திரும்பிட வேண்டியதான், இனி வம்பு வழக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டாங்க. வியாபாரம் இஸ்லாமியல் மதீனா, இஸ்லாத்தை முதலாவதாக மதீனாவிற்கு கொண்டு வந்தது இவங்க அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுக்கு வேற ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்கு. அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, முதலாவதாக இஸ்லாத்தை கொண்டு வந்த நபர். அதற்கு பிறகு இந்த மதீனாவை கொண்டு வந்த பிறகு இஸ்லாத்தை பத்தி தன்னுடைய தோழர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, சில பேர் மக்காவுக்கு போய் சலதான் இஸ்லாம் அவரை போய் சந்திச்சாங்க. முதல் ஏழு பேர் போய் என்ன செஞ்சாங்க, ஆறு பேர் போய் சந்திச்சாங்க, அல்லது ஏழு பேர்னு ஒரு கருத்து இருக்குது, ஆறோ அல்லது ஏழு பேரை போய் சந்திச்சாங்க. அதுல இவங்களும் கூட போனாங்க, ஆறு ஏழு பேரை இழுத்துட்டு வந்தாங்க. நாயகமே இவங்கெல்லாம் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க என்று ஒரு ஆறு ஏழு பேரை நினைச்சாங்க. அடுத்த பிரயாணத்தில் எழுத்துட்டு வந்தாங்க. அதற்கு அடுத்து ரெண்டாவது பிரயாணத்தில் 12 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. இது ரெண்டாவது பையாத்து, ரெண்டாவது அக்கபா, மூணாவது அக்கபா ஒன்று நடந்தது. அதில் 70 பேர் அழைச்சிட்டு வந்தாங்க. இவ்வளோ பேரும் இஸ்லாத்தை நினைச்சாங்க. சில அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இழுத்து வந்தார்கள். இதில் பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், பக்கத்துல குபாவுக்கு பக்கத்துல இருந்தது. அப்ப தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருச்சு. மேராஜ்ல சலதானிஸ்ல மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டது. அப்போ மேராஜுக்கு போயிட்டு வந்து ஏறக்குறைய 1.5-2 வருஷம் கழிச்சு தான் மதீனா ஷெரீஃபுக்கு சலதாசம் வர்றாங்க. அப்போ தொழுகை கடமை, ஜும்மா தொழுகையும் கடமை. ஆனால் ஜும்மா தொழுகை அது வரைக்கும் நடக்கே இல்லை. மக்கால ஜும்மா தொழுகையும் நடந்தது கிடையாது அது வரைக்கும். ஏன்னா அங்கே பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜும்மாங்கிறது ஒரு பகிரங்கமாக நடத்தக்கூடிய விஷயம் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே நடத்துறது. ஜும்மாங்கிறது ஒரு பகிரங்கமாகாது, ஆமத்து. அப்போ அப்படி நடக்கே இல்லை. இதில் பெரிய ஒரு சிறப்பு சலதாசம்லாம் இந்த அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தாங்க. முதலாவதாக ஜும்மா நடத்தியது அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா தான். இப்போ தனி ஒரு சிறப்பு இருக்கு. முதல் ஜும்மா நடத்துறது, நீங்கள் மதீனா ஷெரீஃபில் ஜும்மா நடத்துங்கன்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. அப்போ தன்னுடைய இல்லத்தில் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதலாவது ஜும்மாவை நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்கள் போனால் அந்த குபா பள்ளி இருக்கு இல்லையா, அந்த குபாவுக்கு கொஞ்சம் முன்னால் இன்னொரு பள்ளி இருக்கும். குபா பள்ளிக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் ஒரு பள்ளி இருக்கும், அவல் மஸ்ஜிதுன்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இப்போ கூட கேட்டால் சொல்லுவாங்க. அதுதான் யாரு, அசாயத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடத்திய ஜும்மா நடத்திய இடம் அது. அது அவங்களுடைய வீடு என்ன, அவங்களுடைய தோட்டம் என்றும் கூட என்ன செய்யும் சொல்லப்படும். அப்போ அதில் தான் அப்போ 40 பேர் அதை அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது உக்கானும் ஆறு பவுன வச்சுலாம் 40 பேர் என்ன, 40 ஆண்கள் இருந்தாங்க. அப்போ 70 பேர் போனாங்கன்னா 70 பேரில் பொம்பளைலாம் இருந்தாங்க. 70 பேர் போனாங்கன்னு சொன்னால் அதில் பெண்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ அந்த ஜும்மா நடத்தும் பொழுது அதில் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, 40 பேர் இருந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு ஜும்மாவில் என்ன செய்யணும், அந்த உள்ளூர் வாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் 40 பேர் இருக்கணும் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சட்டம் வகுத்திருக்கிறாங்க. ஹனபி மதஹபில் 4 பேர் இருந்தால் போதுமானது, ஜும்மாவுக்கு 4 பேர் இருந்தால் போதும். ஷாஃபி மதஹபை பொறுத்தவரை 40 பேர் இருக்கணும். அந்த 40 பேரும் முஸ்தௌதீன், அதாவது அந்த ஊரை சார்ந்தவங்களாக இருக்கணும், அந்த ஊரை சார்ந்தவங்களாக இருக்கணும் என்பது நமக்கு ஷர்திடப்பட்டிருக்குது. ஹனவி மதாபை பொறுத்தவரை 4 பேர் போதும். அந்த 4 பேரும் எந்த ஊரை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஊராக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அப்போ அது அவங்களுக்கு கொஞ்சம் லேசான விஷயம். சரி, ஹே அருமையானவர்களே, ஆக முதலாவதாக ஜும்மா நடத்திய ஒரு பெருமை அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுத்துருக்கிறான், அசரத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் முதலாவதாக முதல் அன்சாரி, மதீனாவுக்கு முதலாவதாக இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்கள் என்று பல சிறப்புகள் அவர்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஒரு மகத்துவத்தை கொடுத்தால் முதலாவது ஜும்மாவை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ், அவங்க தான் ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்க தான் என்ன செய்யாங்க, ஜும்மாவுடைய ஏற்பாடு நடந்தது.
அங்கே மதீனாவை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து கூட்டா தொழுவுறது கொள்றதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. மக்கா மாதிரி ஒரு பிரச்சனை கிடையாது. மக்கால சும்மாவே தொழுவையில் ஜும்மா துளைய விடுங்க, மற்ற துளியாக தொழுவையிலுமா எந்த துளியும் தொழ முடியாத ஒரு சூழல் அவ்வளோ கடுமையாக இருந்தது. மதீனா ஷெரீஃபை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சூழல் இல்லை, அது லேசாக தான் இருந்தது. ஆகவே அவங்க என்ன செஞ்சாங்க, முதலாவது ஜும்மாவை செய்தா அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நக்கியுல் கபவாத் என்ற இடத்திலே அவங்க என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அதற்கு அடுத்து ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷெரீஃபுக்கு வந்த கொஞ்ச நாளையிலேயே இவங்க சோம் இல்லாமல் போயிட்டாங்க. யார், அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா. அந்த முதல் வருஷத்திலேயே இவங்க மௌத் ஆயிட்டாங்க. பத்ரி யுத்தத்தில் கூட கலந்துக்கிட இல்லை. பத்ரி யுத்தம் ரெண்டாவது வருஷம் நடந்தது, ரெண்டாவது வருஷம் ரமலான் மாதத்தில் பதினேழாம் நாள் நடக்குது. இவங்க வந்து முதலாவது வருஷத்திலேயே ஷவ்வால் ஹிஜ்ரி முதல் வருடம் ஷவ்வால் மாதமே என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. ரமலான் முடிஞ்சு அடுத்த மாதம் முதல் வருஷம் ஹிஜ்ரி முதல் வருடத்திலேயே, அதுக்கு பிறகு பதினோரு மாதம் கழிச்சு தான் பத்ரி யுத்தமே நடக்குது. ஆக பத்ரி யுத்தம் நடப்பதற்கு பதினோரு மாதத்துக்கு முன்பாகவே சைனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இவர்களே தன்னுடைய கையால் கொண்டு ஜனாசாவை வச்சு தன்னுடைய கையால் மண்ணை அள்ளி மூடினார்கள் என்ற ஒரு சிறப்பு இவங்களுக்கு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கையால் அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அவங்களை அடக்கம் செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபகஃபாஹு நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன்னுடைய கையால் என்ன செஞ்சாங்க அடக்கம் செய்தார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான அந்த சஹாபியாக இருந்திருப்பாங்க. ஹை, அதுக்கடுத்து அந்த சமயத்தில் தான் இந்த மஸ்ஜிது கட்டப்பட்டு கொண்டு இருந்தது. எங்க அந்த மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் நபவியும் கட்டி எழுப்பப்படையில்லை, அதுக்குண்டான வேலை நடந்துட்டு, அந்த கட்டிட வேலையும் நடந்துருக்கு. அப்ப இவங்க மௌத்தா போன போது இவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நகீப்னு ஒரு பேரை வச்சாங்க. நகீப், நகீப்னா லீடர்னு ஒரு பேரை கொடுத்தாங்க. நுக்கபாக்கள் சொல்றோம் இல்லையா, வழிமார்கள்ல வந்து நுக்கபாக்கள் நுஜபாக்கள் சொல்ற மாதிரி சஹாபிகளையும் நுக்கபாக்கள் இருந்தாங்க. அந்த நுக்கபாக்கள்ல இவங்க ஒரு ஆள், யாரு, அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நுக்கபாக்கள்ல ஒரு ஆளா இருந்தாங்க, அவங்க நகீபாக இருந்தாங்க. அப்ப இவங்க வந்து மௌத்தானது இவங்க பனு நஜார் கோத்திரத்தை சார்ந்தவங்களும் கூட. பனு நஜார் கோத்திரம் யாருன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான், தாய் வழியில அவங்களுடைய பனு நஜார்ங்கிறது அவங்களுடைய குடும்பம். ஏற்கனவே இது சம்பந்தமா நான் சொல்லியிருக்கிறோம், அவங்களுடைய மாமா மார்கள் அங்கே இருந்தாங்க. அப்ப பனு நஜார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமா பத்தி நம்ம சொல்ல இருக்கிறோம். சங்கையானவர்களே, உலம்மா மாத்த இந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நகீபாக ஆக்கப்பட்டிருந்தார்கள். அவங்க வஃபாத் ஆன பொழுது அந்த பனு நஜார் கோத்திரத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வந்து யார சொல்லலாம், இப்போ அவன் அஸ்அத் இப்னு ஸுராரா வஃபாத் ஆயிட்டாங்க, அதனால நீங்க என்ன செய்ய போல ஒரு ஜாலத்தலனா நகீபா, எங்களுக்கு இன்னொரு நகீபை நீங்க ஏற்படுத்தின அப்படின்னா, எங்களுக்கு இன்னொரு தலைவரை எங்களை ஏற்படுத்துங்களே என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, அந்த மஹ்வாலி வான நகீபுக்கும், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, நீங்களாம் எனக்கு எங்களுக்கெல்லாம் மாமா முறை தானே, என் தாயினுடைய சகோதரர்கள் முறைகளாக தான் நீங்க வர்றீங்க, அதனால நானே உங்களுக்கு நகீபா இருக்கிறேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த கௌமு குறைஷிகளுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் லீடர் தான், ஆனால் நகீபுங்கிறது ஒரு பிரத்யேகமான லீடர்ன்னு அர்த்தம். நகீப்னு சொன்னா பிரத்யேகமான ஒரு லீடர். அப்படி ஒரு கவுமுக்கும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கவுங்களுக்கு சில நகீபுகளை ஏற்படுத்தி இருந்தாங்க. தன்னுடைய சஹாபிகள் இருந்து சில பேரை நகீபுகளாக ஆக்கியிருந்தாங்க. அந்த வகையில இந்த பனு நஜார் கோத்திரத்தாருக்கு அஸ்அத் இப்னு ஸுராரா ரழியல்லாஹு தஆலா அவர்களை என்ன செஞ்சாங்க, நகீபாக ஆக்கினாங்க. இப்ப அவங்க வஃபாத் ஆன பொழுது நாயகமே எங்களுக்கு ஒரு நகீபை ஏற்படுத்துங்கிறேன்னு சொல்லும் பொழுது, எனக்கு எல்லாம் நீங்க மாமா முறையா தானே இருக்கிறீங்க, நானே உங்களுக்கு வான நகீபுக்கும், நானே என்ன செஞ்சேன் உங்களுக்கு நகீபாக இருக்கிறேன் என்று என்ன செய்தார்கள் சொன்ன போது அங்க பனு நஜார் கோத்திரத்தாருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆஹா, ரசூலுல்லாவே நமக்கு நகீபா இருக்கிறாங்களே, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நகீபை கொடுத்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு எல்லாம் கோத்திரம் அல்ல, பெரும்பாலான கோத்திரத்துக்கு நகீபை கொடுத்தாங்க, ஆனால் நமக்கு அவர்களே நகீபாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே என்று மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அடைந்தார்கள் பனு நஜார் கோத்திரத்தார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது 31வது சஹாபி அஸ்அத். அவங்களும் அஸ்அத் தான், அஸ்அத் இப்னு ஸாலி. இதை சொல்றது ஒரு காரணம் இருக்குது, இவங்க வேற யாரும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னால்தான் பிறந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது இந்த அஸ்அத் இப்னு ஸஹல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 2 வயசு தான். அப்ப 2 வயசுக்கு ஸல்லல்லாஹு வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால 2 வருஷத்துக்கு முன்னால்தான் இவங்க பிறந்தாங்க. அப்ப அந்த பிள்ளை பிறந்த பிள்ளையே கொண்டு வரப்பட்டது.
கொண்டு வந்து வந்து சரதாசனத்துல கொடுத்தாங்க. ஏற்கனவே சொன்னோம் தகனைக்கு இந்த பேரிச்சம்பழத்தை வாயில போட்டு சச்சி அந்த பிள்ளையினுடைய வாயில தீத்து வாங்கன்னு சொன்னமா இல்லையா, அதை போல தீத்திட்டு சமாஹு பிஸ்மி ஜத்திஹி இலி உம்மிஹி அஸ்ஸாது என்று பெயர் விட்டாங்க. எப்படின்னு கேட்டா அப்ப பேர் வைங்கன்னு சொல்லும்போது சரதாசன் பேர் வைக்கிறாங்க. பொதுவாக குழந்தைகளை கொண்டு வரும் பொழுது யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேர் வச்சு கொண்டு வர மாட்டாங்க. நாயகமே என்ன பேர் வைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ரசூல் சரதாசன் என்ன பேர் வைக்கிறாங்களோ அதை இருக்கட்டும். இப்ப என்ன செய்யறாங்க, பேரை வைக்கிறாங்க. யார பேரை வைக்கிறாங்கன்னு கேட்டா அசாது சுராரா அலியல்லாத்தனுடைய பேர். ஏன்னா அந்த புள்ள யாருன்னா அசாது சுராரா அலியல்லாத்தனுடைய மகள் வழி பேர, மகளுடைய மகன், மகளுடைய மகனா இருக்கிறதுனால அம்மாவோட அப்பாவுடைய பேரை என்ன செய்யப்படுது, வைக்கப்படுது. அம்மாவுடைய வாப்பா அவங்க பேர் அசாது இப்னு சுராரா இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த அசாதுடைய பெயரை நான் என்ன செய்யறேன், உங்க அம்மாவுடைய வாப்பாவின் பெயரையே நான் உனக்கு வைக்கிறேன் என்று வச்சிருக்கிறேன். நம்ம ஊர்ல ஊர்ல இப்படி வைக்கிறோமா இல்லையா, அம்மாவோட வாப்பா வாப்பாட வாப்பாட பேர்களை நம்ம வைக்கிறோமே. அப்ப இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாதான், நபி வழியில உட்பட்டது. இப்ப பாரு எதை பார்த்தாலும் நம்ம ஆபாக்கள் செய்த ஒவ்வொன்றையும் நாம் பார்த்தாலும் அதே ஹதீதோட தொடர்புடையதாகத்தான் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட அசாது சுராரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு அவங்களுடைய நோய் ஏற்பட்டு தான் என்ன செஞ்சாங்க, வஃபாத்தானாங்க. தபஹத் என்ற நோய், தபஹத்துன்னு சொன்னா அவங்க தொண்டக்குழியில ஒரு வலி மாதிரி ஏற்பட்டது, சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டது. தொண்டக்குழியில ஒரு வகையான வலி ஏற்பட்டு தொண்டை இலையில சாப்பிட முடியாத ஒரு நிலை, அந்த ஹல்க் இருக்கு இல்லையா தொண்டக்குழின்னு சொல்லுவோம், ஹல்க், அந்த ஹல்க்ல கடுமையான வலி ஏற்பட்டு அதுல தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த நோயில தான் கொஞ்ச நாள் இருந்து அந்த அசாது இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆக இப்படிப்பட்ட பெரும் சேவைகள் செய்தவர்களாக இது போன்ற சஹாபிகள் இருக்கிறார்கள். அடுத்து 31வது சஹாபியாக அஸ்லஹ் அலிஃப் சீன் லாம் ஐ அஸ்லஹ் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா, அஸ்லஹ்ங்கிறது ஒரு புதிய பேரா தான் இருக்கு. அப்ப அவர்களுக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு நாள் ஒட்டகத்துல பிரயாணித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலேயே என்ன கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றதா இருந்தா தன்னுடைய ஒட்டகத்திலையும் யாரையாவது உட்கார வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் வாகனங்கள் இருக்காது அந்த காலத்துல, இப்போ எல்லாரும் கார வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க, காரு இருக்கிறவங்க மற்றவங்கள கூட்டிட்டு போவாங்க. அத மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஸ்வாவில என்ன செஞ்சுக்கிடுவாங்க, யாரையா ஒரு ஆளை ஏத்திக்கிடுவாங்க. அப்ப அந்த வகையில ஒரு நாள் அஸ்லஹ் இப்னு ஷரீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஒட்டகத்தை வைத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அவங்களே சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகத்திலே அமர்ந்து நான் பிரயாணித்தேன். அப்படி பிரயாணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிரயாணத்துல இருக்கிற பிரயாணத்துல இருக்கும் பொழுது ஒரு நாள் இடையில தங்குவோம் இல்லையா, அப்படி தங்கிக்க போகும்போது எனக்கு ஒரு நாள் இரவு கணிதம் ஆயிடுச்சு, ஜனாபத்து பெருந்தொடங்கு ஏற்பட்டு போயிடுச்சு. ஏன்னா கடுமையான குளிர்காலம், அரபகத்தினுடைய குளிர்காலம் அப்படி இப்படி இருக்காது, அவ்வளவு கடுமையான குளிராக இருந்தது. கடும் குளிர்காலம் எனக்கு ஜனாபத்துடைய நிலைமை ஏற்பட்டு விட்டது. ஆனா அப்படி லைலத்தின் பாரிதான் எப்படிப்பட்ட குளிர்னா உடம்பையெல்லாம் அரிச்சு எடுக்கக்கூடிய கடும் குளிர்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்டு, இப்போ குளிக்க முடியுமா, தண்ணியை சூடாக்குறதுக்கு நான் வசதியும் இல்லை. ஏற்பட்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு. இப்ப என்ன செய்யறது, இப்ப சலதா அரிசெல்லாம் திருப்பி கூப்பிடுவாளே, இது ஒருவேளை என்ன செய்யறது, நம்ம இப்ப கூப்பிட்டா நம்ம பிரயாணிக்கணுமே, ரசூலுல்லாஹோட நம்ம ஜுனூபோட பிரயாணிக்க முடியுமா, அவங்க நினைக்கலாம் சலதா அலிசல்லம் அவர்களோடு நாம ஜுனுபோட பிரயாணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா பெருந்தொடக்கோட இருக்கிறோம், சலதா அலிசல்லம் அவர்கள் கண்மணியான சலதா அவர்கள் பரிசுத்தமானவங்க, அப்படி பரிசுத்தமான சல்லல்லா உலைவு செல்லம் அவர்களோடு நாம எப்படி இந்த பெருந்தொடக்கோடு பிரயாணிப்பது என்று அன்னார்களவு அவங்களோட பிரயாணிக்கிறத நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் பயந்து நான் ஒதுங்கி இருந்தேன். அப்ப என்ன அசலா என்ன ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறீங்க சலதாசன் கேட்டாங்க. இல்லை நாயகமே, இல்லை விஷயத்த சொல்லுங்க, என்ன ஆள் ஒதுங்கிக்கிறாப்புல இருக்குது, ஒன்னா வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, இல்லை நாயகமே வாண ஜுனுபன் எனக்கு பெருந்தொழக்கு ஏற்பட்டுச்சு, குளிக்கவும் முடியல, அதனால தான் நான் என்ன செய்யறேன், ஒதுங்கி இருக்கிறேன் யாரை சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, இவ்வளோதான் விஷயமா, சரிங்க வாங்க நீங்க தயமமும் செய்யுங்க. நான் அப்போ பெருந்தொழக்கு ஏற்பட்டால் அதுக்கு என்ன செய்யலாம், இப்போ ஒது செய்ய முடியணுங்க, ஒது செய்யறதுக்காக மட்டும்தான் தயமம் இல்லை, பெருந்தொழக்க குளிப்புக்காக வேண்டியும் தயமம் செய்யலாம். நம்ம மார்க்கில் அது மதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆக குளிப்புக்காகவும் நாம் என்ன செய்யலாம், தயமும் செய்யலாம். ஒதுவுக்காகவும் நம்ம தயம் செய்யலாம், கடமையான குளிப்பு. இப்ப கடமையான குளிப்பு என்ன செய்யறாங்க, நாயமே எப்படி தயம் செய்யறது என்ன இப்படி கேட்டீங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஒதுவா இருந்தா முகத்துல மனுஷனும் மண்ணில் ஒரு தடவை அடிச்சு மண்ணை லேசா தள்ளிட்டு புழுதி உள்ள மண்ணில் முகத்தை நினைச்சுக்கணும், ஒரு தடவை தடவிக்கணும். அப்புறம் திருப்பி மண்ணில் அடிச்சு இந்த கையும் ஒரு தடவை தடவிக்கணும். ஆக ஒதுச்சே தயமுங்கிறது முகமும் கையும் தான், வேற காலிலாம் தலைக்கெல்லாம் மசூலாம் கிடையாது தானே. முகத்தை தடவுறதும் கையை தடவுறதும் இவ்வளவுதான் அது தயமும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒதுவுக்கு சரி. அப்ப குளிப்பு இப்ப கடமையாயிருக்கு, ஒது இல்ல, ஒது முடிஞ்சிட்டுன்னு வைங்க, தண்ணி இல்ல, அல்ல தண்ணி உபயோகிக்க முடியல, அல்ல தண்ணி உபயோகிச்சா உடல வந்து உறுப்புகள்ல ஆபத்து ஏற்பட்டுரும் அல்லது நோய் வந்துடும் என்ற எந்த காரணத்துக்காக வேணையும் தயமும் செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லைன்னா தயமும் செய்யணும். தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. இப்ப தண்ணி இருந்தா நம்ம ஒது செஞ்சா நோய் அதிகமாயிடும், அல்லது உறுப்பே அசல் இயங்காம போயிடும் என்று இருக்குமே. ஆனால் அதுக்கு நாம் என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் தயமம் செய்வதற்கு அனுமதி இருக்கு. சரி, அப்படி தயமம் செய்யும் போது முகமும் கையும் தான் நம்ம தயமம் செய்வோம். இப்போ கடமையான குளிப்பு ஏற்பட்டிருக்கு, குளிப்பு கடமையா போச்சு. இந்த நேரத்தில் எப்படி தயமம் செய்யறது என்கிற சந்தேகம் அவருக்கு வரும்பொழுது சரதாரி சொன்னாங்க, என்ன ரெண்டு அடி மண்ணில் அடிக்க வேண்டிதான், ஒன்று முகத்துக்கு ரெண்டு ரெண்டாவது ரெண்டு கைகளுக்கும். இதுதான் எப்படி ஒதுவுக்கு நீங்க வந்து தயமம் செய்வீங்களோ, ஒதுவுக்கு பகலமாக தயமம் செய்வீங்களோ அதே மாதிரிதான் குளிப்புக்கும் என்று கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள் என்று சங்கைக்குரிய அஸ்லம் ரதி அஸ்லஹ ரதியல்லாஹு தஆலா அஸ்லஹ இப்னு ஷரீக் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இயம்புகிறார்கள். அருமையான பெருமக்களே, இப்போ சாமிகளின் மூலமாக தான் நமக்கு மார்க்கம் கிடைச்சது. நமக்கு மார்க்கத்தை கொண்டு தந்தது யாரு, சஹாபிகள் தான். சஹாபிகள் சொல்ல போய் தான் தாபியன்களுக்கு தெரிஞ்சது, தாபியன்கள் சொல்ல போய் தான் தபாய் தாபியன்களுக்கு தெரிஞ்சது. அவங்க சொன்னதை தான் இமாம்கள் சட்டமாக தங்களுடைய கிதாபுகள்ல கிரந்தங்கள்ல பதிவு செய்தார்கள். இமாம்களினுடைய சுய விஷயங்கள் அல்ல, மதகபுங்கிறது இமாம்களுடைய சுய விஷயம் அல்ல. அதற்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது 33வது அஸ்லம் செய்தா அஸ்லமுல் ஹபஷிய ரதியல்லாஹு தஆலா. இது ஒரு விரோதமான ஒரு செய்தி தான் இது. அப்ப இவங்க என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து ஒரு கருத்த மனுஷனா இருந்தாங்க. ஆறு கருப்பு ஹபஷி, அஸ்லமுல் ஹபஷி, ஹபஷினால கருத்தவர் தானே. அஸ்லமுல் ஹபஷி ரதியல்லாஹு தஆலா ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஆடு மேய்ப்பாளராகவும் இருந்தாங்க, ஆடு மேய்ப்பாளராகவும் இருந்தாங்க. அப்ப ஒரு நாள் என்ன செஞ்சான்னு கேட்டா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு வந்திருக்கிறாங்க. ஹைபரினுடைய கோட்டைகளை எல்லாம் முஸ்லீம்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. ஹைபருடைய கோட்டைகளை எல்லாம் முஸ்லீம்கள் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நேரம் அது. அந்த நேரத்தில் இந்த மனிதர் வர்ற சரதாசன் கூடாரத்தில் இருக்கிறாங்க. ஹைபரில் இருக்கக்கூடிய யகுதிகள் வெளியில் வர முடியல, அவர்கள் தோல்வியை தழுவக்கூடிய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கோட்டையா ஹைபருங்கிறது பல கோட்டைகள் இருந்தது, ஹைபருங்கிற ஒரு ஏரியா, அதில் பல கோட்டைகள் இருந்தது, ஒவ்வொரு கோட்டையாக விழுந்து கொண்டு இருந்தது. அந்த நிலையில ஒரு கட்டத்தில் சரதாரிசன் அவர்கள் கூடாரத்தில் இருக்கும் பொழுது இந்த ராய் அஸ்லமுர் ராய் இருக்கிறாங்களே ஹபஷி, இவங்க வந்தாங்க. வந்து சரதாரிசல்லம் அவர்களோட ஆட்டை எழுதிட்டு வர்றாங்க. ஆட்டை வந்து யாரும் சொல்லலாம், அகருதாரியல் இஸ்லாம், நாயகமே எனக்கும் இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. பாரதாரி இஸ்லாம சரதாரிசன் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க, அவரும் முஸ்லீம் ஆயிட்டார். இதுல சொல்லும் பொழுது ஒக்கோ கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கெல்லாமா போய் இஸ்லாத்தை சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, இழிவாக்க மாட்டாங்க. ஒரு அடிமை, அவர் அடிமை அல்ல, ஒரு வேலைக்காரர், ஒரு ஆடு மேய்ப்பாளர், இவருக்கெல்லாம் போய் சொல்றது அப்படின்லாம் பாக்குறது இல்ல. யாரை பார்த்தாலும் இஸ்லாத்துக்கு அழைப்பாங்க சரதாஸ். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதிலே சரதாரிசில மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு அரகமாக இருந்தார்கள். அந்த வகையில் இந்த ராய் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்லமுர் ராய் இருக்கிறார் அல்லவா, அவர் நேராக வந்து நாயகமே எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டதும் எடுத்து சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ சொன்னாங்க, நாயகமே குந்து அஜீரன் லி சாஹிபி ஹாதல் கனம், இந்த கோட்டைக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், பெரிய பணக்காரன், அவனுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடிய பொறுப்பு தான் என்னிடத்துல இருக்குது. ஒய் அமானத்துன்னு இந்த இன்னும் இருக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆடு, பெரிய மந்தையர், கூடாரத்துக்கு வெளியில கொண்டு வந்து நிறுத்திருக்கிறான். நாயகமே இந்த ஆடை பூரா நான் தான் மேய்க்கிறேன், இது பூரா அவனுக்கு சொந்தமா இருக்கு. இந்த நிலையில ஓய் அமானத்து நீந்தி இப்ப அது என்னிடத்துல அமானத்தாங்க இருக்கிறது, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். இப்ப யுத்த கடம்னு வரும் பொழுது இந்த ஆடுகளை எல்லாம் விட்டு வைப்பாங்களா,
யுத்த காலங்கள் வரும் பொழுது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு படையெடுத்து போனா தான் அந்த காலத்துல ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் தானே செல்வம். இப்ப எதிரிகளினுடைய செல்வம் கையில கிடைக்கும் போது எல்லாரும் அபகரிச்சுக்கிடுவாங்க, அது யுத்தத்துல ஆகமாக்கப்பட்டும் இருக்கு. ஆனால் இப்ப இவர் வந்து சொல்றாரு, ஒய் அமானத்துமேந்தி நாயகமே என்னிடத்துல அமானத்தாக தரப்பட்டிருக்கிறது, இந்த ஆடுகளை எல்லாம் நான் என்ன செய்வது, இதை நான் என்ன செய்யறது நாயகமே என்று கேட்ட பொழுது கண்மணி செல்லந்தான் அழகி செல்லங்க சொன்னாங்க, அப்படியா வேறமேல கொஞ்சம் போல கொஞ்சம் மண்ணு எடு, உன் கையால கொஞ்சம் மண்ணை எடுத்து இந்த ஆட்டினுடைய மூஞ்சி பதிகில இப்ப நிறைய இருக்கு 300-400 ஆடுகள் வைங்களேன், சும்மா அப்படி ஒரு மூஞ்சி ஒரு ஒரு கவலை மண்ணை எடுத்து ஒரு குத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து போ அப்படின்னு நீ சொல்லிடு, அது தன்னுடைய எஜமான போய் சேர்ந்துடும் அப்படின்னு நான் சொல்லதாச்சு. நீ ஒரு பிடி மண்ணை எடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அது என்ன செஞ்சு போய் சேர்ந்துடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் இவர் என்ன செஞ்சாரு, வகாமல் அஸ்வத் இந்த கருப்பு மனிதர் எழுந்தார் அஸ்லம் அல் ஹபஷி ரலியல்லாஹு தான்ஹு, அவர் குத்து மண்ணை எடுத்தார், எடுத்து பரமா அபியா அபி உஜூயா எடுத்து என்ன செஞ்சிட்டாரு அந்த ஆடுகளினுடைய முகத்துல வீசிட்டார். கால விகுசும்ப சொன்னாரு, இருஜகை ரிசாயிபுக்கு எந்தாப்பா உன் எஜமான நீங்க போயிருக்கப்பா அந்த ஆட்டை பக்கத்து மண்ணத்துக்கு போட்டு நீ எல்லாம் என்ன செஞ்சிரு மண்ணுடா ஆட்டினுடைய முகத்துல வந்து விழுறமா இல்லை, அந்த முகம் இருக்கக்கூடிய பக்கத்துல இப்ப ஆடுகள் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி வீச சொல்லிட்டா ஒரு குத்து குத்து மண்ணை எடுத்து 300-400 ஆட்டுக்கு மேலே எவ்வளவு போகுது. ஆக சரதாசம் வழிகாட்டினாங்க, ஒன்று திரும்பிட்டு திரும்பி அது அந்த கோட்டை அது எந்த கோட்டையில எஜமான் இருக்கிறானோ அந்த கோட்டையை நோக்கி போகிறது. எப்படி போகுதுன்னா கண்ண சாயக்கன் யசூகா அதை ஒரு மனிதர் ஓட்டி செல்வது போன்றே அது போயிட்டு இருக்கு. அப்ப மலக்கு பொறுப்பை எடுத்துக்கலாம், ஒரு மனிதர் என்ன செய்யறாரு ஒரு ஆளை எழுதிட்டு கூட்டிட்டு போனா அந்த ஆட்டை எப்படி ஹைல பத்திட்டு போவார் இல்லையா, அங்க கப்ப வச்சுக்கிட்டு வாரு, இங்க போவாம இப்படி என்ன செய்வாரு, அந்த ரோட்டுக்கு வராம கார்கள் பஸ்ஸுகள் வரும்போது அதெல்லாம் போகாம அந்த ட்ரெயின் என்ன செய்வாரு அந்த ஆடுகளை ஒழுங்குபடுத்துவார். அந்த மாதிரி ஒழுங்குபடுத்தி ஒரு ஆள் இழுத்துட்டு போற மாதிரி அப்படி அப்படி இருந்தது கண்ண சா ஈக்கன் யேசுகா ஹத்தா தகலத்தில் ஹைஸ்ன அது போய் அந்த கோட்டையில போய் நுழைஞ்சிருச்சு. அப்ப அது உரியவர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த யுத்தம் ஆரம்பி யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தானே, யுத்தமும் வந்துச்சு சண்டை வந்துருந்தது. சும்மா கத்தமல் நாயகமே நானும் என்ன செய்யறேன் இந்த யுத்தத்துல கலந்துக்கிறேன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சிட்டாரு கலந்து கொள்ள ஆரம்பிச்சாரு. ஆனால் எதிரிகள் வீசிய ஒரு கல் கோட்டைக்கு மேல நிறைய கல் வீச ஆரம்பிச்சாங்க, கோட்டைகளுக்கு மேல இருந்து கல்லுகள் வீசினாங்க. என்ன மேலேந்து வீசினா கல் சீக்கிரம் கீழே வந்துடும், கீழேந்து மேல வீசுறது தான் கஷ்டமாக இருக்கும். சாமிகள் கீழே இருக்கிறாங்க, எதிரிகள் கோட்டைக்கு மேல இருக்கிறாங்க, ஒரு சில கோட்டைகள் முஸ்லீம்களுடைய கையில வந்துருச்சு. ஆக இனி பாதுகாப்பான கோட்டைகள்ல போய் அவங்க உட்கார்ந்து கொண்டு கோட்டைக்கு மேலே ஏறி இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க வீச கல்லுகளை வீச ஆரம்பித்த போது ஒரு கல்லு இந்த அசமுல் ஹபஷி ரலியல்லாஹு அன்ஹு தலையில பட்டு சரியான காயம் ஏற்பட்டு கீழே வந்து ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ ரெண்டு ரகாத்து கூட அவங்க என்ன செய்யல தொழுவையில் உங்களுடைய வரலாற்றில் எழுதப்படுது ஒமா சல்லா சலாத்துன்னு கத்து எந்த ஒரு தொழுகையும் கூட இவங்க தொழில் ஏன்னா தொழுகிற நேரம் வரல, இஸ்லாத்துக்கு வந்தாங்க யுத்தத்துக்கு தயாரானாங்க போனாங்க ஷஹீத் ஆயிட்டாங்க முடிஞ்சு. அழுதப்பத்தை இளைஞர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன செய்யப்பட்டது அந்த ஜனாசாவை கொண்டு வரப்பட்டது. நாயகமே இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு அதுக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டாரு ஷஹீத் ஆயிட்டான்னு கொண்டு வரப்பட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மேல போட்டிருந்த அந்த ஷம்லத் இந்த துண்டு இருக்கு பாருங்க அந்த துண்டை கலத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவுக்கு போத்துனாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், இந்த துண்டை கலத்தி தனக்கு மேல போட்டிருந்த அந்த ஷம்லத்தை துண்டை கலற்றி என்ன செய்யறாங்க அஸ்லம் அல் ஹபஷி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க போத்தி விட்டாங்க. போத்திட்டு அப்படியே அந்த ஜனாசா பக்கம் அப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு என்ன செய்யறாங்க தலையை அப்படி திருப்பி பாரல வஜிஹோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, தன்னுடைய துண்டையும் போத்தி வச்சிருக்கு. போத்தி கொண்டிருந்தாங்க திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க முகத்தை இப்படி இப்படி திருப்பிட்டாங்க. அப்ப சாமிகள்லாம் கேட்டாங்க வக்கால யாரும் சொல்லா ஆரம் தங்கு என்ன நாயகமே திடீர்னு அவரை விட்டு புறக்கணிச்ச மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது வேற ஒண்ணும் இல்லை நல்ல விஷயம்தான், நான் ஒண்ணு முகத்தை திருப்பினது ஒன்றும் பயங்கரமான ஒரு விஷயம் அல்ல சொல்லிவிட்டு இல்லை இன்ன மகூல் சௌஜத்தி ஈ மீனல் ஊரிலின் ஏன்னா இப்போ ஊர்லின் பொண்டாட்டி அவங்க சொற்கள் லோகத்தில் பொண்டாட்டி கீழே வந்து அவங்களோட
கொஞ்சிக்கிட்டிருக்கிறாங்க. அதை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் திருப்பிக்கிட்டேன், அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சொல்லதான் சொல்கிறாங்க, பபுல்லாலுமே நல்லாவும் ஜெல்லுஷான ஒருத்தால் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான் பாருங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடமே அவர் ஷஹீதாகவும் ஆகிறாரு, சொர்க்கலோக சொர்க்கவாசியாகவும் ஆகிவிட்டார் என்பது அங்கே என்ன கன்ஃபார்ம் ஆகும். சல்லல்லாஹுடைய லேஞ்சி துண்டு ஷம்லத்தும் அவர்களுக்கு அந்த பரிவட்டமும் அவருக்கு போர்த்தப்பட்டு அதையோட ஈடு செய்யப்பட்டது அடக்கப்பட்டது என்று இன்னும் வேறொரு வரலாற்றை பார்க்க முடியாது. சங்கையான பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியாக இருந்தவர்கள் தான் அஸ்லமுல் ஹபஷியில் அஸ்வத், அந்த கருத்த அடிய மனிதராக இருந்த சைனா அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இனி 34வது சஹாபியை பார்க்க போறோம். அவங்களும் யாருதான்? அஸ்லம் தான். ஆனா அஸ்லமுர் ராயின்னு அவங்களுக்கு பேர், அவங்க பேர் அஸ்லமுர் ராய். அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஹின் 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 பஹின்னா அரபுகளை வந்து இந்த சந்தோஷமாக சொல்லுவாங்க, வாழ்த்து சொல்கிறதுக்கு பஹ் பஹ்பாங்க. நம்ம பஹ் பஹ்னா பயங்காட்டுறதுக்குள்ள சொல்லுவோம், அங்கே அரபுகள் வந்து பஹ் பஹ்னா சந்தோஷமான வார்த்தை. பஹ் பஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்த்துக்கள், சந்தோஷம், நல்லா இருங்க அப்படிங்கிறதுக்கு அரபியில் பஹ் பஹ்பாங்க. இப்போ நமக்கு நம்ம தான் நம்ம பிள்ளைகள்டா போய் பஹ் பஹ்னா பிள்ளைகள் ஓடிடும், பயந்துடும். ஆக ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு ஒரு விதமாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி பஹின் பஹின் அல்லது பஹ் பஹ் லிஹம் சின் ஐந்து விஷயங்கிறதுக்கு மா அத்கலஹுன்னஃபில் மீசான், அஞ்சு விஷயம் இருக்குது. அந்த அஞ்சு விஷயத்தை யார் அதிகமாக சொல்கிறாரோ அந்த விஷயம் யாரிடத்துல இருக்குதோ அவருடைய நாளை மறு உலகத்தில் கியாமத்தில் அவருடைய மீசான் நன்மையால் நிரம்பி வழியே நான் அல்லாஹ் தான் அந்த பாக்கியத்தை நமக்கு நம்மை சாந்தம் தருவானே. அவருடைய மீசான் நன்மையால் என்ன செய்யும்? நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் விஷயம் மேட்ரு பார்த்தா சின்ன மேட்ரு தான், ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் மிகப்பெரிய அளப்பெரிய பாக்கியமாக இருக்குது. அந்த ஐந்து என்ன என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையிதுனா அஸ்லமுர் ராயி ரழியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ், அப்போ திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யுது. ரெண்டாவது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் திக்ர் செய்யுது. சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது. அப்போ நாலாச்சு, இந்த நாளும் சொல்கிறது, இந்த நாளும் சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு அதிகமாக சொன்னால், அல்லாஹு அக்பர்னு அதிகமாக சொன்னால், சுபஹானல்லாஹ்னு அதிகமாக சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ்னு அதிகமாக சொன்னால். இப்போ சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நம்ம தொழுகி பிறகு சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் இப்போ இதில் வந்து ஆர்டர் மாறி வருது. முதல்ல அதுக்கப்புறம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் பத்ததில் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே சரதாசனம் முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த தர்தீபு பலவிதமாக வந்திருக்கு. இந்த தர்தீபு என்பது பலவிதமாகவும் என்ன செஞ்சுருக்குது, வந்திருக்குது. அப்போ பலவிதமாக செய்வாங்க ஷேக்மார்கள் வந்து இந்த தஸ்பீஹாத்துகளை பலவிதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஓதி வந்திருக்கிறாங்க. நம்ம அது மாதிரி சில சில அனுபவங்கள் இருக்கிறது. ஆக இந்த ஹதீதுகள்லையும் இந்த பலவிதமான ரிவாயத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு நினைச்சுறாங்க, ஒன்று. இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. மூன்றாவதாக சுபஹானல்லாஹ். நாலாவதாக அல்ஹம்துலில்லாஹ். யார் இந்த நான்கையும் அதிகமாக சொல்லி வருகிறாரோ மீசானிலே அவருடைய நன்மையின் தட்டு விழுந்து நிறைந்து பறக்கத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சாவது என்ன, ஒரு வலது சாலக எதவஃபல்லி ரஜுலில் முஸ்லிமி ஃபயஹ்தசிபு. அதாவது ஒரு ஆள் மூத்தாயிட்டார், மூத்தாகும் போது நல்ல பிள்ளையே விட்டுட்டு போகிறது, நல்ல பிள்ளையே என்ன செய்கிறார், விட்டு போகிறார். அதாவது என்ன, ஒரு சாலிகான பிள்ளையே நல்ல பிள்ளையே பெற்று வச்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்வார், வாப்பாக்காண்டி துவா செய்வாரா இல்லையா, அம்மாவுக்காக வேண்டி துவா செய்வாரா இல்லையா. இந்த அஞ்சாவது விஷயம் அது ஒரு பெரிய பாக்கியங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா வாப்பாக்காக வேண்டி துவா செய்வது, அம்மா வாப்பாக்காக நன்மையை சேர்த்து வைப்பது, அவங்களுக்காக கத்முல் குரான் ஓதுவது, சலவாத்துக்கள் ஓதுவது, சதக்காக்கள் செய்வது, இன்ன பிற நல்ல காரியங்கள் செய்து அவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பிள்ளை, அவர்களுக்காக துவா செய்வது, அவர்களுக்காக இஸ்திகபார் செய்வது, அவர்களுடைய கபூரில் போய் ஜியாரத்து செய்வது, இது போன்றவைகள். மனுஷன் மூத்தாயிட்டார், ஆனால் பிள்ளை அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இது அவருக்கு போய் என்ன செய்யும், போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அஞ்சும் திராசில் கணத்து முருகின் இருக்கும். இப்போ ஒரு கேள்வி எழுப்புறாங்க, அவன் பரவாயில்ல, நம்ம ஒரு அமல் செய்யாட்டாலும் பரவாயில்ல, தொழுவாட்டா பரவாயில்ல, நோம்பு பிடிக்காட்டா பரவாயில்ல, காசு இருந்து ஹஜ்ஜுக்கு போவாட்டா பரவாயில்ல, ஜக்காத்து கொடுக்காட்டா பரவாயில்ல. இப்போ வஹாபிகள் கேட்குற கேள்வி என்ன, அப்போ நாம் அப்படியே மூத்தாயிட்டான்னு பரவாயில்ல, நம்ம மகன் குரானை ஓதி 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 சேர்த்து வச்சிருவான் அப்படி அடவாப்பா, நான் மூத்தா போய்ட்டா எனக்கு குரான் நிறைய ஓதி சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கிண்டல் அப்படி. அது அப்போ அந்த மாதிரி, அப்போ அவர் தொழுவாமல் இருந்தும் கூட அவர் என்ன செஞ்சிருவார், சொர்க்கம் போயிடலாமே. இது என்ன இளைஞர்கள் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு, அது அறிவுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா? இப்போ இப்படி இப்படி சொல்கிறதா இருந்தால் சரி, அதெல்லாம் தொழு இப்போ குரான் ஓதுறது அதெல்லாம் ஒரு நேரத்தை செலவழிக்கணும், ஒரு நீண்ட நேரம் குரான் ஹத்தமுல் குரான் 30 ஜூஸ் ஓதுறதுன்னா நேரத்தை செலவழிக்க வேண்டியது.
அல்லது யார்ட்டையா ஓத கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு ஹதியாக கொடுக்க மாட்டேங்குது. ஒன்றும் தேவையில்லையே உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தால் மூத்தா போன பெற்றோருக்கு துவா கேட்கலாமா இல்லையா? அப்படி துவா கேட்டால் அவருடைய பிள்ளையை அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? அப்போ அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு வச்சுக்க, இப்போமா இருக்க சொர்க்கம் கிடைக்குதே. ஒன்றும் செய்யலை, இபாதத்து எந்த இபாதத்தும் செய்யலை. அவன் மகனும் எந்த எந்த இபாதத்தும் செய்யலை, குரான் ஓதலை, அவருக்கு அவனை சதக்கா செய்யலை, ஒன்றும் கொடுக்கும் கொடுக்க இல்லைன்னு வைங்க, பதிலி ஹஜ்ஜி செய்யலை, எதுவுமே செய்யலை. அல்லாஹ் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டால் மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா? மன்னிப்பாங்கிறீங்க. அப்போ மன்னிச்சுட்டு அவர் மன்னிக்கப்பட்டுட்டா அவர் எங்கே போவார்? சொர்க்கம் தானே போகிறாரு. அது அதை விட லேசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. அது நாங்கள் சொல்கிறதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய கொஞ்சம் ஓதணும், உப்பு ஜூஸ் உட்காந்து ஓதணும், சலவாத்து நிறைய உட்காந்து ஓதணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் சொல்கிறோம். ஆக பிழையா பிழை பொறுக்கக்கூடியவன் அவன் ரப்புல் ஆலமீன். ஷிர்க தவிர எல்லாத்தையும் மன்னிக்கிறேன்ட்டான். நீங்கள் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் ஏன் சந்தேகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வினுடைய மன்னிப்பில் ஏன் சந்தேகத்தை கொண்டு வர்றீங்க? அப்போ இவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? இவங்க மொத்தத்தில் என்ன காரணம்? வாப்பா அம்மாவுக்கு மௌத்தா போனவர்களுக்கு நன்மை போய் சேரக்கூடாது, தாய் தந்தையர்கள் நினைச்சக்கூடாது, எந்த நன்மையும் போய் சேரக்கூடாது அப்படின்ட்டு நினைச்சாங்க. அப்போ அருமையான பெருமக்களை ஒரு ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, நூ முசலியார்னு சொல்லி இருந்தாங்க, மௌத்தாயிட்டாங்க, மகதராவுடைய ஒஸ்தாதாக இருந்தாங்க, பெரிய ஒரு ஆலிம் அவங்க. அவங்க அந்த பிரச்சனை வந்த காலத்தில் ஒரு நாள் நான் அந்த பயானில் இருந்தேன். மதுரா வச்சு பேசும்போது தான் இந்த ஈசால்தாவை பற்றி பெரிய தர்க்கங்கள் போய்கிட்டு இருந்த காலம் அது. அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க, இப்போ இது இவன் சேருங்கிறான், நாம் சேருங்கிறோம், அவன் சேராதுங்கிறான், சுன்னு ஜமாத்துக்காரன் சேருங்கிறான், வஹாபிக்காரன் சேராதுங்கிறான், இது எப்படி கண்டுபிடிக்கிறது சேருதா இல்லையாண்டு? அப்போ என்ன மையவாடிக்கு போகணும், மையவாடிக்கு போய் அங்கே என்ன செய்யணும், ஒரு சுன்னு ஜமாத்துக்காரனையும் எழுப்பணும், ஒரு வஹாபிக்காரனையும் எழுப்பணும், எழுப்பி அவன்கிட்ட கேட்கணும், அட உனக்கு சேர்ந்துதான் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கற்பனையாக ஒரு கதையை சொன்னாங்க. சரின்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்ய மக்கள்லாம் திரண்டு மையவாடிக்கு போனாங்க. ஒரு கற்பனையாக அவங்க சொல்கிறாங்க, போய் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாச்சு, அதை அடுத்து வா கேட்டது என்ன செஞ்சாச்சு, இழப்பியாச்சு, ரெண்டு பேரும் இழம்பிட்டான், ஒருத்தன் சுன்னி ஒருத்தன் வஹாபி, ரெண்டு பேரும் இழம்பியாச்சு. இளம்புனா இப்போ என்ன என்னடா உனக்கு சேர்ந்துதான் அப்படின்னு கேட்டால், ஆமாம் சேர்ந்துதுங்கிறான் சுன்னு ஜமாத்துக்காரன். வஹாபி சொல்கிறான் சேர இல்லைங்கிறான், அங்கேயும் சண்டை தான் நடக்குதுங்கிறாங்க, அங்கேயும் சண்டை தான், அங்கேயும் அவன் சேர இல்லைங்கிறான், இங்கே சேர்ந்ததுங்கிறாங்க, இது என்னடா அப்படின்னு கேட்டால், அப்போ அவங்க முடிவுக்கு வர்றாங்க. அவங்க ரெண்டு பேர் சொன்னதும் உண்மை தான், சேர இல்லைன்னு சொன்னதும் உண்மை தான், சேர்ந்தது சொன்னதும் உண்மை தான். காரணம் என்ன, இவன் சுன்னு ஜமாத்துக்காரன், இவனுக்கு அவனோட குடும்பத்தார் எல்லாரும் ஹத்தம் ஓதிப்பான், அது ஓதிப்பான், இப்போ சேர்ந்திக்குது, அவனை ஒத்தனும் ஓத மாட்டானே, போய் சேர்றதுக்கு என்ன இருக்குது, அதனால் போய் சேர இல்லை இல்லை. ஆக ஓதுனா சேரும்ங்கிறது இதன் மூலமாக தெரியுங்கிறது தமாஷா சொல்லுவாங்க சங்கையானவர்களே. ஆக பிள்ளைகள் நம்ம பெற்று வைக்கிறதுக்கு, அதிகமான பிள்ளைகளை பெற்று வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுவும் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான காரணம், பெற்றை நினைத்து பைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கணும். அல்லாஹ்வுத்தால நம்ம மக்களை அப்படி, நம்ம செல்வங்களை அப்படி ஆக்கி வைப்பானாங்க. நம்முடைய வஃபாத்துக்கு பிறகு நம்மை நினைவு கூறக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி அந்த பிள்ளைகள் நினைவு கூர்ந்தால் இந்த வாபாக்கார அம்மாக்காரனுடைய மீசானில் வந்து நன்மைகள் கனத்து முருகி நிற்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சைதுனா அஸ்லமு ராயி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து நாம் 35வதாக ஒரு சஹாபியை நம்ம பார்க்க போகிறோம். அவங்களும் அஸ்லம் தான், அஸ்லம் இப்னு சுலைமக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள். அவங்க சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க. அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அஸ்லம் இப்னு சுலைமான் தான், அஸ்லம் இப்னு சுலைமான் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அந்நபியு ஃபில் ஜன்னா, நபிமார்கள் எல்லாரும் எங்கே தான் இருப்பாங்க, சொர்க்கலோகத்தில் தான் இருப்பாங்க. ஒ ஷஹீது ஃபில் ஜன்னா, அல்லாவுக்காக ரசூலுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்த சுஹதாக்கள் அத்தனை பேரும் சொர்க்கலோகத்தில் தான் இருப்பாங்க. ஒல் மௌலூது ஃபில் ஜன்னா, பிறந்து மூத்தா போயிட்ட முஸ்லீம்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, சின்ன பிள்ளைகள் வயசுக்கு வராமல், 2 வயசு 3 வயசு 6 மாதம் 4 மாதம், இந்த குழந்தைகள் எல்லாமே என்னதான் சொர்க்கலோகத்தில் தான் இருக்கும். ஒல் மௌஊதத்து ஃபில் ஜன்னா, அல்லாஹ் குர்ஆனில் மௌஊதத்து சொல்லி காட்டுறான். மௌஊதத்துன்னு சொன்னால் பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் உயிரோடு புதைச்சாங்களே அரபுகள், அரபுகள் உயிரோடு புதைச்சாங்க இல்லையா, அந்த உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தான் மௌஊதத்துங்கிறது. இதல் மௌஊதத்து சுயிலத் பி ஐ தம்பின் பின் குத்திலத் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். நாளைக்கு மறு உலகத்தில் அந்த பிள்ளைகளை அழைச்சி, நீங்கள் ஏன்பா கொல்லப்பட்டீங்க, அந்த பிள்ளைகளை பார்த்து பொம்பளை பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீங்கள் ஏன் கொல்லப்பட்டீங்க, அல்லாஹ் நாங்கள் பொம்பளையாக பிறந்தது தான் காரணம் அப்படின்னு அந்த பிள்ளைகள் சொல்லும். கிராமத்தில் அப்போ அந்த பொம்பளை பிள்ளைகளை உயிரோடு புதைச்சாங்க, நிறைய வரலாறுகள் இருக்குது, அது சம்பந்தமான தகவல்கள் நிறைய பார்க்குறோம்.
சரி உல் மௌதத்து ஃபில் ஜன்னா என்ற ஹதீதை அந்த குழந்தைகளும் சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள் என்று அந்த ஹதீதையும் குறிப்பிட்டு விட்டு தொடர்ந்து செய்தினா இஸ்மாயில் இப்னு அஸ்லம் இப்னு சுலைமான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஸ்லம் இப்னு சுலைமான் ரதியல்லாஹு தனங்க சொல்றாங்க எப்படின்னு கேட்டா லம் யகுனில் லதீன கஃபரூ யார் லம் யகுனில் லதீன கஃபரூ அல்லாஹ்வு பிறரிடம் இருந்து ஓத கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படக்கூடிய ஒரு பெரிய முக்கியமான ஒரு சூரா இதுன்னா லம் யகுனில் லதீன கஃபருவான் அல்லாஹ் குர்ஆனான ஓத பிறரிடம் இருந்து ஓத கேட்கறதுக்கு அல்லாஹ் விருப்பப்படுறானா அது எந்த சூறாவை லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லி கிதாபி சுக்கு அம்மையத்தில் வரக்கூடிய சூரா கிட்டத்தை எல்லாருக்கும் பாடமான சூரா தான் அந்த சூறாவை அல்லாஹ் ஓத கேட்கறான் பிரியப்படுறானா அடுத்தவர்கள் தன்னுடைய அடியார்கள் ஓத கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுகிறானா அப்படி அல்லாஹ் என்ன செய்ய யார் ஓதி வர்றாங்களோ அதிகமாக அந்த உலகத்தில் ஓதி வர்றாங்களோ அவங்கள மறு உலகத்தில் அல்லாஹ் அந்த லம்யகுன் இல்லதி என கஃபரு ஓத சொல்லிட்டு அப்போ சொன்ன அப்ஷிர் அப்தி இஸ்ஸத்தி லம்கன லக்க ஃபில் ஜன்னத்தி ஹத்தா தர்தா இந்த உலகத்தில் ஓதும்போதும் சரி அல்ல கியாமத்திலும் சரி அல்லாஹ் சொல்கிறானா யார் லம்யகுன் இல்லதி என கஃபரு ஓதுறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்கிறானா என்னுடைய அடியானே உனக்கு சுப செய்தி இருக்கு என்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் தன்னுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான் உனக்கு சொர்க்கலோகத்தில் நீ போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தருவேங்கிறான் அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக நம்மை சார்ந்தவர்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக ஹத்தா தருபான் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் நிறைய தருவேன் அவன் ரம்யக்குடியில் நீ கஃபரு ஓதுற ஆளை பார்த்து என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்கிறான் நீ உனக்கு போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அள்ளி அள்ளி நான் சொர்க்கலோகத்தில் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சீனா அஸ்லம் இப்னு சுலைமான் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சஹாபி அல் அஸ்வத் இப்னு அஸ்ரம் அல் அஸ்வத் இந்த கருப்பர் நம்ம சொன்னோம் இல்லையா இவர் கருப்பர் தான் பேர் ஆனால் ஒரு சஹாபியினுடைய பேர் அவங்க வந்து சொல்கிறாங்க யார் ரசூலுல்லாஹ் ஹுசினி நாயகமே எனக்கு ஏதாவது நசியத்து செய்யுங்களேன் வசியத்து செய்யுங்களேன் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய எதை கையை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கப்பா உன் கையை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்க கையை கட்டுப்படுத்தி வச்சுக்கன்னா என்ன அர்த்தம் யாருக்கு நீ தொந்தரவு செஞ்சிடாத யாருக்கு வம்பு வழக்கு செஞ்சிடாத யாருடைய பொருளையும் அநியாயம் எடுத்துடாத யாரையும் வீணாக அடிச்சிடாத ஒரு ஆடு மாடுகளை கூட நீ அடிக்காது நாலு சும்மாவாச்சும் ஆடு மாடு இந்த சாட்டையை கொண்டு அடிக்கிறான் ஐ ஐன்னு பற்றிட்டு அதாபு காத்துட்டு போகிறான் அதற்கு நாளை மறு உலகத்தில் கேள்வி உண்டு எனவே என்ன செய்யணும் எந்த ஒன்றை நீ செய்தாலும் அதற்கு கேள்வி இருக்குது உன்னுடைய கையை நீ கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வாயா சரி நாயகமே நான் கையை என்னை கட்டுப்படுத்தி வச்சுங்க ஃபமாமலிக்கு இதாலம்லிக்கு எதி அது எப்படி நாங்கள் என்னுடைய கையை நான் கட்டுப்படுத்தி வைக்கிறேன் எப்படி நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க காலா தம்லிக்கு லிசானக் உன்னுடைய நாவையும் நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் தேவையில்லாமல் பேசாத தேவையில்லாமல் ஏசாத குறைகளை கூறிக்கிட்டு இருக்காத இட்டு கட்டாத அடுத்தவங்களுடைய குற்றங்களை நீ பேசிக்கிட்டு இருக்காத உன்னுடைய நாவை நீ பாதுகாத்துக்கோ என்று சொல்லும்போது அதற்கும் அவங்க என்ன செஞ்சாங்க சரிண்ணா அல் அஸ்வதுல் அஸ்ரம் ரதியல்லாஹு தான் அவர்கள் அதற்கும் சரின்னு சொன்னாங்க அதற்கு அடுத்து அவங்க சொன்னாங்க லா துபுசுது எதக்க இல்லா இலா ஹைரி நீ கையை நீட்டுறதாக இருந்தால் யார்ட்டையாவது கையை நீட்டுறதா இருந்தால் அதை நீ என்ன செய்ய ஒரு நல்ல விஷயத்துக்காக கையை நீட்டு நீ கையை நீட்டுறதா இருந்தால் என்ன செய்யும் ஒரு நல்ல விஷயத்துக்காக உன்னுடைய கையை நீட்டுறது அது உனக்கு ஆகமானது கையை நீட்டியா அது நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும் தப்பான விஷயத்துக்காக நீ என்ன செய்யாத கை நீட்டாத ஒலா தக்குல் லிசானக்க இல்லா மஅருஃபா அதே போன்று உன்னுடைய நாவை நல்லதுக்கே தவிர வேறு எதற்கும் பயன்படுத்தாது உன்னுடைய நாவை நீ பயன்படுத்துறது நல்லதுக்காக இருக்கட்டும் உன்னுடைய கையை நீ நீட்டுவதாக இருப்பது நல்லதுக்காக இருக்கட்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக செய்தனால் அஸ்வத் இப்னு அஸ்ரம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அடுத்து நாம் 37வதாக ஒரு சஹாபியை பார்க்க போகிறோம் அவங்களும் அஸ்வத் தான் இப்போ எல்லாம் வர்றது அஸ்வத் கருப்பு சஹாபிகளை பற்றி தான் வருது அதுக்காக அவங்க கருப்பாக இருந்தான்னு அர்த்தம் இல்லை வெள்ளையான சஹாபிகளுக்கும் கருப்புன்னு பேர் வைக்குது இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம பார்க்குறோம் இந்த ஹிந்து சகோதரர்கள்லாம் பேர் வச்சு வெள்ளையேன்னு பேர் வச்சுப்பாங்க ஆள் கண்ணங்கரேன்னு இருப்பான் கருப்பான்னு கூப்பிடுவாங்க ஆள் வெள்ளையாக இருப்பான் அப்போ அந்த மாதிரிலாம் என்ன செய்யும் நல்ல கண்ணுன்றிருப்பாங்க பேர் நல்ல கண்ணுன் இருக்கும் ஆனால் கண்ணில் என்ன செஞ்சுக்கும் பிழை இருக்கும் கண் ஒரு கண்ணு தெரியாமல் இருக்கும் ஆனால் பேர் நல்ல கண்ணுன் இருக்கும் அப்போ இது இந்த மாதிரி பேர்களை வைக்கிற அது பேர் அவ்வளோதான் அந்த மாதிரி அசுபத்தை வச்சவங்கள்லாம் கருப்பானவங்க நல்ல இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த சாவியே கருப்பான ஆள் தான் ஆளும் கருப்பு தான் பேரும் கருப்பு தான் அல் அஸ்வத் ஹபஷி ரழியல்லாஹு தஆலா அன் இப்னு உமர் ரழியல்லாஹு கால ஜா ரஜுலும் மினல் ஹபஷத்தி இலா ரசூலில்லாஹி இலாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல் வஸ்தஃபீம் கால யா ரசூலல்லாஹ்
அப்ப அந்த ஒரு கருப்பு சஹாபி வந்து இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு கருப்பு சஹாபி ஒரு ஹபஷாபி சீனியர்லேருந்து வந்தார். வந்து நாயகமே எனக்கு எதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு எனக்கு வசிச்சிங்களேன்னு. அப்போ சொல்லலான்னு சொன்னாங்களா, நான் சொல்கிற கேளு, நான் நீ கேளு, என்ன கேட்கணுமோ அதை கேளு, நான் சொல்கிறத நீ விளங்கிக்கோ, நீங்கள் கேளுங்க, நான் அதுக்கு நான் விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் விளங்கிக்கொள்ளுங்க என்று கேட்டபோது அந்த யார சொல்லலாம், ஃபுத்தில் தும் அலைனா பி சுவரி உல் அல்வானி உன் நுபுவா. அவர் சொல்கிறாரு, நாயகமே கலரை பார்த்தாலும் நீங்கள் தான் அழகாக இருக்கிறீங்க. அரபுகளை பார்த்து என்ன அழகாக இருக்கிறாங்க, எங்களை பாருங்கள், கண்ணங்கரேன்னு இருட்டு மாதிரி இருக்கிறோம், நீங்கள் எல்லோரும் உங்களெல்லாம் இப்போ சாபிகள்லாம் பார்த்தா என்ன பிரகாசமாக என்ன அழகாக இருக்கிறீங்க, ஒளிமயமாக இருக்கிறீங்க. சரி, அதே மாதிரி சூரத்து கலரும் அப்படி இருக்குது, தோற்றமும் அழகாக இருக்குது. எங்களுடைய தோற்றம்லாம் பாருங்கள், உதடுலாம் தடித்து போயிருக்குது, முடி சுருண்டு போயிருக்குது, உடம்பு கருத்து போய் பருத்து போய் இருக்குது, அப்படி இல்லாமல் ரொம்ப மென்மையாக நீங்கள் தோற்றமும் இருக்குது. ஒன் நுபுவா, அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் நுபுத்தும் கிடச்சிருக்கு, நீங்கள் உங்கள் அரபுகள்லேருந்து நபி வர வந்திருக்கிறீங்க. இந்த வகையில் எல்லாம் இப்படி இருக்கிறீங்க, எல்லா வகையிலும் எங்களுக்கு மேலாயிட்டீங்க. அஃபராய் தை நாமன் து பிதிரிமா அமன் தபி தபிஹி வாமில் து மித்ரமா அமில் தபிஹி இன்னில காயின் மாக்க ஃபில் ஜன்னா. நாயகமே உங்களை கொண்டு நான் ஈமான் கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையெல்லாம் நான் எடுத்து செயல்பட்டு நடந்தால் சொர்க்கலோகத்தில் நான் உங்களோடு இருப்பேனா, இதான் அவர் கேட்குறார். நான் இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஈமான் கொண்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பிரகாரம் நான் நடந்தால் சொர்க்கலோகத்திலே நான் உங்களோடு இருப்பேனா என்று கேட்ட பொழுது இன்னி லகாயினுன் மாக்கஃபில் ஜன்னா, ஆமாம் நாம் சொல்லதான் சொன்னாங்க, ஆமாம் நீங்கள் என்னோட இருப்பீங்கதும் ஃபபக்கா அவருக்கு அழுக வந்துச்சு. ஆஹா, நம்ம கருப்பாக இருக்கிறோம், இவ்வளவு தடித்த உதடாக இருக்கிறோம், இவ்வளவு தோற்றம் அழகாக இல்லை, இப்படி இருந்தும் கூட சலதான் அவங்களோட சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது என்று அவர் அந்த சந்தோஷத்தில் அழுதார் என்ற அது இதை என்ன செய்கிறது பார்க்க முடிகிறது. அவருடைய பேர் அல் அஸ்வதுல் ஹபஷி ரழியல்லாஹு தஆலா. அதற்கு அடுத்து 38வது சேனா அல் அஸ்வத் இப்னு ரபியா ரழியல்லாஹு தஆலா அவர்கள், இவங்க வந்து ஹிஜ்ரத் என்ன செஞ்சுருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இவங்க ஹிஜ்ரத் போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்களாம், ஜிஅது லி அதகர்ரப இலல்லாஹி தஆலா பிஸுஹ்பதிக. அழகான ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாயகமே உங்களினுடைய சுஹபத், உங்களுடைய சஹாபியாக நான் ஆகுவது கொண்டு, உங்களோடு நான் தொடர்பு கொள்வது கொண்டு, உங்களை நான் ஈமான் கொள்வது கொண்டு, உங்கள் கிட்ட இருக்கிறத கொண்டு நான் எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. என்னான்னு கேட்டாங்களாம், லி அதகர்ரப இலல்லாஹ், அல்லாஹ்வனா நெருங்கிடணும், அல்லாவை நெருங்குவது உங்களை மூலத்தான், உங்கள் மூலமாகத்தாங்கிறது நான் விளங்கிக்கிட்டேன். அல்லாவை நெருங்குவதற்காகவே நான் உங்களிடத்தில் வந்தேன், அல்லாவை நெருங்குவதற்காகவே நான் உங்களுடைய திருக்கரத்தை பிடித்தேன் என்று சொன்ன பொழுது ஃபஸம்மாஹுல் முக்குத்தரிப் சொன்னாங்களா, இனிமே நீங்க அஸ்வத்லாம் பேர் வைக்க வேணாம், முக்குத்தரிப்பு அல்லாவை நெருங்கியவர் பேர் வச்சுட்டாங்க, பேரையே கொடுத்துட்டாங்க, அல்லாவை முக்குத்தரிப் அல்லாவை நெருங்கியவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர் வச்சுட்டாங்க. அருமையானவர்களே, அடுத்து நாம் பார்க்க போகிறது 39வது சஹாபி, ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தான் நாம் பேச போகிறோம். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, இவன் யாருன்னு கேட்டால் இவங்களும் இவங்க பேர் அல் அஸ்வத் பின் வஹப், அஸ்வத் தான் பேர். ஆனால் ஆள் அழகான ஆள், ஆள் அழகான ஆள், வேறு யாரும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமீனா நாயகி இருந்தாங்க இல்லையா, ஆமீனா நாயகியுடைய தம்பி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாய் மாமா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாய் மாமாவாகிய சைனா அல் அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா. ஆள் அழகாக இருப்பாங்க, ஆனால் பேர் எப்படி இது பாருங்கள், ஆமினா நாயகி அழகான ஆள், ஏன்னா அவங்களும் மதீனாவாசி தான் அவங்களும். ஆக இவங்க அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா, அவங்க பேர் அஸ்வத் இருந்தாலும் ஆள் அழகாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாகிய சைதத்னா ஆமினா நாயகி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய தம்பி தான் இந்த அல் அஸ்வத் இப்னு வஹப் ரழியல்லாஹு ஸல்லல்லாஹுடைய தாய் மாமா. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வர்றாங்க. அப்படி வரும்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் மாமாவை பற்றி என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி கண்ணியப்படுத்தினாங்க என்ற தகவலை இன்ஷா அல்லாஹ் நாளை நிகழ்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆக இந்த மாதிரி பல தகவல்களை நம்ம என்ன செய்ய தெரிந்திருக்கிறது, ஒரு பெரிய இபாதத், ரசூலுல்லாஹ்வுடைய மாமா பற்றி தெரியுது பெரிய விஷயமா இல்லையா. அப்போ அது மட்டுமா, மாமாமார்களோடு எப்படி நடந்துக்கிடணும், தாய் மாமாவோட எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதும் ஸல்லல்லாஹு எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்போ எப்படி நாம் நடக்கணுங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா, தாய் மாமாவுடைய அந்தஸ்து என்னங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சொல்கிறாங்க.
ஆக அப்படிப்பட்ட சைனா அல் அஸ்பத் இப்னு வஹப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய தகவலை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் நாம் பேசுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த பெருமக்களினுடைய ஃபயிலை கொண்டு அருளை கொண்டு ஈருலக சௌபாக்கியங்களையும் நமக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் வஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.